ராதே கிருஷ்ண பாகவத புராணத்துல இருக்கக்கூடிய தகவல்களை தான் நம்ம தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிட்டு வரோம். கிருஷ்ண பகவானுடைய சந்ததியரை பற்றி அறிந்து கொண்டோம். பகவானுடைய சந்ததி பற்றிய கதைகள் இன்னும் முடியடையவில்லை. இன்னும் அந்த சரித்திர கதைகள் இருக்கின்றது. அதோட நம்ம பல்ராம் அண்ணா கொஞ்சம் கோபக்காரரு. பல்ராம் அண்ணாவோட கோபத்தால என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையுமே நீங்க இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ருக்மியின் மகள் ருக்மவதி, இந்த ருக்மவதியை தான் பிரத்யும்னன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன் யார் அப்படின்னா அனிருத்தன். இந்த அனிருத்தன் ருக்மியின் பேரப்பிள்ளையாவான். இனி ருக்மிக்கு ஒரு மகனும் இருந்திருக்கின்றான். அந்த மகனின் மகள் யார் என்றால் ரோஷனி. இனி ருக்மியின் இரண்டு பேரப்பிள்ளைகளுக்கும் தான் விவாகம் நடக்க இருக்கின்றது. அதாவது தன் மகளுடைய மகன் அனிருத்தனுக்கும் தன் மகனுடைய மகள் ரோஷனி என்பவளுக்கும் தான் விவாகம் நடக்க இருக்கின்றது. ருக்மி இந்த விவாகத்தை நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம் அப்படின்னா, ருக்மிணி தேவியோட விருப்பத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்றாரு. என்னதான் அடாவளியான அண்ணனா இருந்தாலும் ருக்மிணி தேவி மேல ருக்மிக்கு பாசம் அதிகம்தான். கிருஷ்ண பகவான் மீதுதான் கொஞ்சம் கோபம் இருக்கு. இருந்தாலும் தங்கச்சியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதுதான் அண்ணனுடைய பாசம். இப்படி அனிருத்தனுக்கும் ரோஷனைக்கும் நடைபெற இருந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள துவாரகி வாசிகள் அனைவரும் பூஜகடத்திற்கு செல்கின்றார்கள். ருக்மிணி தேவி, ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர், சாம்பன், பிரத்யும்னன் முதலியோர் செல்கின்றார்கள். இந்த விவாகம் சும்மா எல்லாம் நடக்கல. இதுலயும் பல அட்ராசிட்டிஸ் இருக்கு. அத பத்தியுமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எங்கேயாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்க ஆரவாரமா விளையாட்டு கூத்து அப்படின்னு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அனிருத்தனுடைய விவாகத்தில் சொக்கட்டான் விளையாடுறாங்க. சொக்கட்டான் அப்படின்னா நம்ம டைஸ் கேம் விளையாடுவோம்ல, அதுதான். சகுனி ஆடிய சூதும் இந்த சொக்கட்டான் தான். கலிங்க நாட்டு மன்னன் ருக்மியை இதில் தூண்டுகின்றான். பலராமனை எப்படியாவது சொக்கட்டான் விளையாட அழைத்து அவனை வெல்ல வேண்டும் என்று கூறுகின்றான். நம்ம பலராம் அண்ணாக்கு கோபம் வர அளவுக்கு இந்த சொக்கட்டான் எல்லாம் விளையாட தெரியாது. இருந்தாலும் அந்த விளையாட்டு மேல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்டை பயன்படுத்திக்கிட்டு தான் ருக்மியும் கலிங்க மன்னனும் பிளே பண்றாங்க. முதல்ல டைஸ் கேம் ரொம்ப ஸ்மூத்தா தான் போகுது. 100 பொற்காசு, 1000 பொற்காசுன்னு இந்த பொற்காசுகள் நினைத்தே ருக்மி வென்று விட்டான். இதை பார்த்து கலிங்க மன்னனுக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு. தன்னோட வாயில இருக்க 32 பல்லம் வெளியே தெரியற அளவுக்கு பக்க பக்கன்னு சிரிக்கிறான். இது நம்ம பல்ராம் அண்ணாக்கு ரொம்ப கோபத்தை கிளப்பிடுச்சுன்னே சொல்லலாம். பல்ராம் அண்ணாவும் பல்ல கடிச்சிட்டு சொக்கட்டான் விளையாடுறாங்க. அதே டைம்ல 100,000 பொற்காசுகளை பணைய வைக்கிறாங்க. இந்த முறை யார் வென்றிருப்பார்? ருக்மியா? நிச்சயம் இல்லை, பலராமர் தான். ஆனால் ருக்மியோ நான் தான் வென்றேன் என்று சொல்கின்றான். அவன் கூறுவது பொய். என்னதான் சொன்னாலும் இந்த ருக்மி கேட்கல. பலராமருக்கு கோபம் பொங்கி அப்படி வந்தாச்சு. ஆதிசேஷன் அல்லவா, அவருக்கு கோபம் கூடவே பிறந்ததுதான். பலராமர் இன்னும் கோபத்தால 10 கோடி பொற்காசுகளை பணைய வைக்கிறாரு. இந்த முறை யார் தான் வெற்றி பெறுகின்றார் என்றால் பலராமர். ஆனால் ருக்மி வஞ்சனை செய்து நான் தான் வென்றேன், நடுவர்களை இதை சொல்லட்டும் என்று ஆணவத்தோடு பேசுகின்றான். உடனே ஆகாயத்தில் ஒரு அசரீரி சப்தம் கேட்கின்றது. அசரீரி என்றால் ஒரு தெய்வீக ஒலி கேட்கின்றது. பலராமர் தான் போட்டியில் நேர்மையுடன் வெற்றி பெற்றார். ருக்மி நான் தான் வென்றேன் என வாக்கினால் பொய் சொல்கிறான், இதுவே உண்மை என்று அந்த அசரீரி ஒலி கூறியது. அசரீரி கூறிய பின்பும் இந்த ருக்மி அடங்கவில்லை. பலராமன் தோற்றுவிட்டான், நானே வெற்றி பெற்றேன் என்று பலராமரை கேலி செய்ய ஆரம்பித்தான். அவன் தன்னுடைய முடிவு காலம் நெருங்குவதை உணராமல் இருந்தான் என்றே சொல்லலாம். அதோடு அவனுடைய பேச்சுக்களுமே எல்லை மீறுகின்றது. நீங்களோ இடையர்கள், காட்டில் சுற்றி திரிபவர்கள், சொக்கட்டான் ஆட தெரியாதவர்கள். அரசர்கள் தான் சொக்கட்டான் விளையாடுவார்கள். உங்களை போன்ற மாடு மேய்ப்பவர்கள் அல்ல. உங்களுக்கு மாடு மேய்க்கும் தொழிலே சிறந்தது. இது அனைத்திற்கும் நீங்கள் தகுதி உடையவர்கள் அல்ல என்று பலவாறு பலராமரை பற்றி ருக்மி பேசுகின்றான். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த பேச்செல்லாம் கேட்ட யாருக்கு தான் கோபம் வராது? பலராமருக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு இரும்பு தடிய கையில எடுக்கிறாரு. அது திருமண மேடை, சொந்தக்காரங்க எல்லாம் கூடியிருக்காங்கன்னு கூட பலராமர் பார்க்கல. ருக்மி அடிச்சே கொன்னுட்டாரு. அடுத்தது ருக்மியை தூண்டி விட்டது யாரு? கலிங்க மன்னன். இந்த கலிங்க மன்னன பலராமர் சும்மா விட்டுருப்பாரா? கலிங்க மன்னனும் தப்பித்து ஓட பார்க்கின்றான். பலராமர் அவனை ஓடி பிடித்து பற்களை வெளியே காட்டி சிரித்தான் அல்லவா, அந்த பற்கள் நினைத்தே ஒரு தட்டு தட்டி கலத்திட்டாங்க. ஆகையினு கலிங்க மன்னனுக்கு செட்டு பல் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பல அரசர்கள் பலராமரின் இரும்பு தடியால் அடி வாங்கினாங்க. அவங்க ரத்தம் வெளியே பயந்தே ஓடிட்டாங்க போஜகடத்தை விட்டு. இந்த ருக்மி யாரு? பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் மச்சான் முறை வேணும். மச்சான கொன்னுட்டாங்களே நல்றதா இல்ல அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பகவானுக்கும் இருக்கும் அல்லவா?
இந்த இடத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமரை புகழ்ந்தோ இகழ்ந்தோ எதுவுமே பேசவில்லை. ஏனென்றால் பலராமர் செய்த செயலை பாராட்டி பேசினால் அது ருக்மிணி தேவிக்கு வருத்தத்தையே தரும். இதுவே இந்த செயலை இகழ்ந்து பேசினால் பலராமருக்கு அது வருத்தத்தை தரும். ருக்மிணி தேவி மற்றும் பலராமர் மனம் வருத்தம் அடையக்கூடாது என்பதற்காக தான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் இந்த நிகழ்வை பற்றி எதுவுமே பேசவில்லை. இது நல்லது அல்லது இது கெட்டது என்று அவர் கூறவே இல்லை. நடந்தது நடந்தாயிற்று. ருக்மியின் நலிவு பலராமரின் கையால் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அனிருத்தன் விவாகத்தில் ருக்மி மரணம் அடைந்தார். இனி புது மணமகள் ரோஷனையோடு துவாரகைக்கு அனைவரும் திரும்ப வருகின்றார்கள். ஆக துவாரகையில் அடிக்கடி பல கல்யாணங்கள் நடந்திருக்கும் தானே? எல்லாத்திலுமே கண்ணன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். இது அன்று துவாரகில் மட்டுமல்ல, இன்று நம் ஒவ்வொருவருடனும் இருந்து ஒவ்வொரு செயலை நிகழ்த்துவது பகவான் தான். பகவான் நான் சாட்சியாகவே இருக்கின்றேன் என்கின்றார். இருந்தாலும் நம்மை செய்ய வைப்பதும் செய்விப்பதும் அவர் ஒருவர் தான். அதை நாம் எப்போதுமே மறக்க கூடாது. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.